ஹாய்ங்க, வெல்கம் டு பிரபு வனிதா லைஃப். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லன்ச் ரெசிபி தாங்க. என்னென்னா, ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. ஸோ அதனால் ப்ரானை வச்சு மின்ட் ப்ரான் கறி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் மின்ட் லீஃப் வச்சு தாங்க பண்ணிடணும். சூப்பராக இருந்தது. சிம்பிள் மெத்தடு தாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் வந்து எப்போவுமே பாறை தான் வாங்குவோம். இன்றைக்கி வந்து ரெட் ஸ்னாப்பர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கு வந்து தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்து டேஸ்ட் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டு வாஷ் பண்ண வாட்டி ஃபிஷ்ஷுக்கான மசால் போட்டு தேவையான உப்பு ஒரு ஹாஃப் லெமன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்கங்க. இதே போலவே எல்லா ஃபிஷ்ஷோட பீசஸும் நல்லா போட்டு ஃபுல்லாக மேக்னேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிட்டாரு. இந்த ஃபிஷ்ஷு வந்து ஏன் இப்படி பீஸ் ஒரு மாதிரி இருக்குன்னா, இதில் இருக்க முள்ளெல்லாம் ஃபுல்லாக எடுக்க சொல்லிட்டு வெறும் அதோடய பீஸ் மட்டும் வெறும் சதப்பகுதி மட்டும் அறுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து இறால் வந்து அங்கேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் மேலே வந்து அந்த குடல் பகுதி மாதிரி எதுவும் இருக்குங்க, அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சது ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் தான், நான் பண்ணவே இல்லை, அவரே தான் பண்ணார். இந்த கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கான தேவையான மசால் வந்து ஒரு ஆனியனு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட வந்து புதினாவும் போட்டு அரைச்சாச்சு. இதுக்கு மெயினே புதினா தான். புதினாவோட ஃப்ளேவரோட இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சிம்பிள் மெத்தட் தான். ஒரு பேனில் ஆயில் போட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் போடலாம். பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவரோட ஸ்டைலு, அவரோட மெத்தடு இது தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, ஆனியனை போட்டுற வேண்டிதான். தக்காளி எதுவும் இல்லை, தேங்காய்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிள் மெத்தடு தான். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மெத்தடில் சிக்கனும் பண்ணலாங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுட்டாரு. இது கூட வந்து வெங்காயத்து கூட வந்து மிளகாத்தூள், கரம் மசால், அப்புறம் சிக்கன் மசால் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அது மசாலா நல்லா ஃப்ரையான ஆட்டி ஃபைனலாக ப்ரானையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டாருங்க. ப்ரான் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து இந்த மசால் ஊற்றிட வேண்டியதுதான். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா இது நாலும் போட்டு அரைச்சா மசால் விழுத்து தான். மற்றபடி வேறு தேங்காய், தக்காளி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு, சூப்பரான டேஸ்ட்டு, அவ்வளோதான் இதோட மெயின். ஃபுல்லாக அந்த மசால் ஊற்றின வாட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். அதுக்கு மேலே கொதிக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ப்ரான் வந்து நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. அதனால் இந்த புதினாவை ஊற்றின உடனே ஒரு 5 நிமிஷம் வேந்தாவே போதும். நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இட்லிக்கு, தோசை, அப்புறம் ரைஸ்க்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தடு தான். புதினாவோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷும் வந்து மேக்னேட் பண்ணி வச்சது வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சிக்கன் மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு முள்ளெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணி தருவாங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம். சிக்கன் மாதிரியே இருந்தது, நல்ல சாஃப்டாக இருந்தது, ஒரு முள்ளு கூட இல்லைங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலாக இதுவும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான லன்ச் மெனு. நான் பண்ணவில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தார். டேஸ்ட் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கு சுட சுட சோறுக்கு தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நான் ப்ரான் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேனே. இதுக்கு முன்னாடி நான் ப்ரான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்ததுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. புதினா ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விழுதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே போதும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.